வணக்கம் சின்ன குருவி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். சம்பா கான் உப்மா இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதற்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். நான் ஒவ்வொன்றும் சேர்க்கும் போது அந்த பொருளை சொல்கிறேன். திருச்சி வானையில் உழைச்சிட்டு மிளகு அரை ஸ்பூன், சீரகம் கால் ஸ்பூன் இதில் சேர்த்துருங்க. சாம்பார் வெங்காயம் 4 பொடியாக கொஞ்சம் மீடிய சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. குடம் மிளகாய் ஒரு பக்கம் சேர்த்துக்கலாம். கேரட், பச்சை பட்டாணி, கார்ன் வந்து கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிற மாதிரி, எலக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பூண்டு, மலை பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். மிளகு வந்து ஒரு ஃப்ளேயருக்காக சேர்த்துருக்கேன், ரொம்பவே அருமையாக மனமாக இருக்கும். இது கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதை நம்ம முந்திரியை சேர்த்து வறுத்துட்டு தேவையான அளவு தண்ணி விடலாம். வதங்கட்டும் பார்க்கலாம். இப்போ ஓரளவுக்கு வதங்கி எடுத்து முந்திரியை நான் சேர்த்துடுறேன். சோனு வந்து, அதாவது கார்ன் வந்து எப்போவுமே வந்து முத்தினதாக போட்டுறாதீங்க. அந்த முத்தினதாக போட்டிங்கன்னா பல் வந்து கடிப்படும்போது பல்லில் வந்து மாட்டிக்கிடும். பிஞ்சாக எலசாக இருக்கிற கார்ன் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ வதங்க எடுத்து தண்ணி சேர்த்துடலாம். ஒரு கப்பு ரவைக்கு நான் 2 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்துடுறேன். அரை ஸ்பூன் உப்பு, நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிடம் கொதிக்கட்டோங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து சம்பா ரவையை சேர்த்துடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்தோட்டு, தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சம்பா ரவையை சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். பட்டாணி, கார்ன் எல்லாமே நம்ம ஊற்றுற அந்த தண்ணியிலே வெந்துடும். கூட எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா எண்ணெயில் கொஞ்சம் போல் வதக்கிடுறோம் இல்லைங்களா. இப்படியே கொஞ்சம் நேரம் கலந்து கொடுங்க, நல்லா கொஞ்சம் கெட்டி பதம் வரட்டும். பக்கம் வரமிளகாய் சட்னி அரைக்கிறேன். உடச்சக்கல்ல கொஞ்சம் போல் எடுத்திருக்கேன். வரமிளகாய் 3, 1 பல் பூண்டு, 5 துண்டு தேங்காய், கொஞ்சம் போல் புளி. புளி வச்சோம்னா கெடாமல் இருக்கும். புளியிலேருந்து 1 கொத்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், எல்லாம் தண்ணியெல்லாம் ஈர்த்து இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போல் நெய் விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் விட்டாலும் சரி, 1 ஸ்பூன் விட்டாலும் சரி, கொஞ்சம் மனத்துக்காக அந்த நெய் வந்து சேர்க்குறது நல்லா கலந்து விடுங்க. அருமையாக சுவையாக கார்ன் சம்பா உப்மா ரெடி. இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா சத்தான பொருள் வந்து தன்னால் சாப்பிடுவாங்க, வேண்டான்னு யாரும் ஒதுக்க மாட்டாங்க. இப்போ நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி தூவி பரிமாறுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான்